எத்தனை இசை அடி ராஜா, நீ பறை ஒரு தடவை அடிச்சு பாரு ராஜா. என் மரபணுக்குள்ள அது ஊறி இருக்குது. என் பரம்பரை இசை, பறை இசை அது சாதி பறை அல்ல என் அன்பு பிள்ளைகளே, அது ஆதி பறை. அதனால ஆதி தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா. சுதந்திரம் அப்படிங்கிறது பறையிசை கருவியே ஒரு சுதந்திரத்துக்கான குரல் தான். முற்றிலும் அடக்குமுறை தளர்ந்துடல. இன்னும் இங்கு பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு மனிதர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. பறையினுடைய குரலே என்ன அப்படின்னா, எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் மாண்புக்குரியவர்கள், எல்லோரும் மதிக்கப்படணும் அப்படிங்கிற செய்தி தான். தமிழுக்கும் பறைக்குமான தொடர்பு எவ்வளவு நீண்ட நெடிய தொடர்பு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. பேரரசனான ராஜேந்திர சோழன் அவருடைய பயணத்துல பறையிசை கலைஞர்களுக்கு பெரும்பறை சோழனே பட்டம் வழங்கி கௌரவிச்சிருக்கிறார். கடிகை மாறாயன்ற பட்டங்கள்லாம் கூட பறையிசை கலைஞர்களுக்கு மன்னராட்சி காலத்துல வழங்கப்பட்டதா ஆய்வறிஞர்கள் பதிவு செய்யறாங்க. ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கலை கூடம், அது உள்ள போய் பார்த்தோம்னா 100 இசைக்கருவிகள் இருக்கு அப்படின்னா 90 மேற்பட்ட இசைக்கருவி தோல் இசைக்கருவி தான். உள்ள கருவறைக்குள்ள போனாலும் அங்க பறை இசைக்கும்படியான சிற்பங்கள், குறிஞ்சிலைகள் இருக்கு. கருவறைக்குள்ளேயே பறை இசை இருக்கு. ஆமா, அதையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழர்கள் பறையை எந்த அளவிற்கு உச்சி முகர்ந்து கொண்டாடி இருக்கிறாங்க. பறை வந்து உள்ளபடியே என்ன பொறுத்த வரைக்கும் மனிதன் தந்த இசை அல்ல, அது இயற்கை தந்த இசை. அடிமரத்துல தோலை போர்த்தி இசைத்திருக்கிறாங்க. ஆக தமிழோடு தமிழரோடு தொப்புள் கொடி உறவுதான் பறை. ராஜேந்திர சோழனை எழுப்பி இன்னைக்கு இது ஒரு பெரிய இசைக்கருவி அப்படின்னு சொல்லப்படுகிற கருவியை அவர்கிட்ட காட்டினீங்கன்னா அது என்னன்னே அவருக்கு தெரியாது. ஆனா பறை இசை கருவியை காட்டினீங்கன்னா ஒரு அடி அடிங்களே, இல்லை கொடுங்க நான் ஒரு ரெண்டு தட்டு தட்டுற, ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஜீன்லேயே கலந்த அந்த உணர்வை, அப்படி இருந்த ஒரு இசையை, ஒரு அமங்கல இசை, இது வந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளின் போது மட்டும்தான் இசைக்கக்கூடிய இசை அப்படின்னு எப்படி ஒதுக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்படி கொரோனா மாதிரி கொடியதான ஜாதியம் உள்ள வந்த பிறகு மார்கழி மாதங்களில் இசை விழாக்கள் நடக்குது. அது மார்கழி மாதம் மட்டும்தான். ஆனா வாழ்க்கை முழுக்க எந்த இசை விழா நடக்குது? பறை இசை. பறை தான். அப்படி பறை இசைத்து அம்மனை வளம் வந்து மருத்துவமனையில சேரும் பொழுது சுகப்பிரசவம் ஏற்படும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. சமயத்துல என்ன விதமான சொற்கட்டு அடிச்சாங்க பறையில அப்படின்னு நம்ம தேடுறோம், கிடைக்கல. காட்டெருமை வகுப்பறையில் காட்டு கத்து கத்துது, பள்ளிக்கூடம் வராமலே பார்க்கு பீச்சு சுத்துது. நான் மணிமாறன் மகிழினி, புத்தர் கலைக்குழு, மனோஜ்குமார் கண்ணகி நகர்ல, கருப்புச்சாமி டி நகர்ல, தம்பி தமிழரசன், தம்பி சமரன் போன்ற புத்தர் கலைக்குழுடைய கலைஞர்கள் அவங்கவுங்க ஒவ்வொரு பகுதியில் பொறுப்பேற்று இதை இலவசமாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே போரூரில் பாரதியார் சிலம்பம் பண்பாட்டு மையமும் புத்தர் கலைக்குழுவும் இணைந்து பறை மற்றும் சிலம்பம் இரண்டு பயிற்சியும் இங்கு வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். சிலம்பத்துக்கு மாஸ்டர் ஆசான் சங்கர் பாபு அவர்கள் பயிற்றுவிக்கிறாரு. பறைக்கு தம்பி சமரன் அவரோடு இணைந்து நானும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். பறை காய்ச்சுறது நடுவரல்ல இந்த வார வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு கட்டையை எப்படி பிடிச்சிக்கணும். இப்போ நெருப்பு எரியும் பொழுது இந்த கட்டை விரல் இப்படி உள்ளே இருக்கக்கூடாது, நெருப்பு சூட்டில் இது தவறும், சூடு அதிகமாகி பறை இப்படி விழுந்துடும். அதனால் இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ இப்படி உட்காருங்க, இப்படி உட்கார்ந்து இப்போ நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. எரிஞ்சிட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் வச்சு வச்சு இப்படி சுற்றணும். சும்மா வண்டி ஓட்டுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்லை, ஏன்னா இது எல்லா பக்கமும் சூடு வரணும். அப்போ மெல்ல மெல்ல இப்படி வச்சிடணும், நல்ல சூடேறிடும். நல்ல சூடேறின பிறகு இப்போ ஒரு பக்கம் இப்படி திருப்புறீங்க அப்படின்னா மொத்தமாக திருப்பாமல் இந்த வார் வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் பழையபடி திரும்ப ரிவர்ஸில் போகணும். சுத்தின பிறகு வெளியில் கொண்டு வந்து நல்ல சூடான பிறகு கொஞ்சம் காற்றாத்தணும். இப்படியே பண்ணோம்னா காற்று அதில் மோதி கொஞ்சம் சூடு இறங்கும், தனியும் மீண்டுமா வந்து காய்ச்சணும்.
ஒரு ரெண்டு முறை காய்ச்சின பிறகு தட்டினீங்கன்னா இந்த நாதத்துக்கும் சூடு ஏறின பிறகு வருகிற நாதத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். பிறகு நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம் இப்படியே ஒரே இடத்துல இப்படி பண்ணாம வச்சோம்னா நெருப்பு ஏறி பறை கிழிஞ்சிடும். சரிங்களா, பத்த வைக்கலாம். குறைவா தீ போட்டுக்கணும். தம்பி பறை எடுத்துருவாங்க. சரி சரி சாப்பாடு உட்காந்து இதெல்லாம் நம்ம எடுத்து போடலாம். வாங்க பறைசை கருவி மாட்டுத்தோளால் ஆன ஒரு கருவி, குறிப்பாக எருமை மாட்டுத்தோல். பறையை இசைக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் இதை நெருப்பில் வாட்டியே ஆகணும். ஒன்று சூரிய ஒளியில் வைக்கலாம், இன்னொன்று இப்போ குளிர் பிரதேசங்களில் அயன் பாக்ஸு அல்லது கேஸ் ஸ்டவ் அந்த நெருப்பினுடைய உதவியை அந்த வெப்பத்தினுடைய உதவியை பயன்படுத்தலாம். பெரும்பான்மையாக நிகழ்வுகளுக்கு போகும்போது நெருப்பில் வாட்டுறது தான் மிகச்சரி, அதுதான் பேருதவியாக இருக்கும். அப்போ நெருப்பில் வாட்டும்போது தோல் வந்து நல்லா இறுகிடும். இறுகின பிறகு நம்ம அடிக்கும்பொழுது அந்த நாதம் நல்லா இருக்கும், சத்தமும் பெரிய அளவில் எழும், கை வலிக்காது. கூடுதலாக நெருப்பை வாட்டும்பொழுது பறை மட்டும் டியூன் ஆகலை, பறை மட்டும் ஆயத்தம் ஆகலை, பறை இசைக்கிற கலைஞர்களும் ஆயத்தம் ஆகிடுறாங்க. அவங்களுக்குமே நெருப்பு ஒரு ஊக்கத்தை ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. நெருப்போடு தொடர்புடைய ஒரே இசைக்கருவி பறை இசை கருவி தான். நெருப்பில் வாட்டின பிறகு அது நல்ல முறுக்கேறி நிற்கும். அதன் பிறகு இசைத்தம்னா இசைக்கிறவர்கள் மட்டுமல்ல கேட்கிற பார்க்கிற மக்களும் இணைந்து ஆடுவதற்கு உந்தப்படுவாங்க. இப்போ நாம் ஆட இசைக்க தொடங்கலாம். ரெண்டு ரெண்டு பேராக நம்ம ஒவ்வொரு அடியாக அடிச்சுக்கிட்டு ஒரே அடவை மாறி மாறி நம்ம போடுவோம். அப்படி ஆடும்பொழுது இன்னும் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிற்கும் பொழுது வாசிப்பில் கவனம் கூடுதலாக செலுத்துங்க, ஆடும் பொழுது அடவுகளில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. ஆட்டம் இப்போ தான் வருது, ஆடவே முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆடுறவங்களோட இணைந்து நடந்தே அப்படி வாங்க. பயிற்சிக்கு போகலாமா? தமிழின் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புத்தர் கலைக்குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய திருமிகு மணிமாறன் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். நான் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்க சந்திச்சதுல. ஏன்னா நீண்ட நாளா நான் உங்களை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு நேரில் சந்திச்சிடலாம் அப்படின்னு. இன்னைக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரு நல்ல காலை பொழுதுல உங்களுடைய மாணவர்களுக்கு நீங்க பறைசை பயிற்சி சிலம்பாட்ட பயிற்சி கொடுக்கும்போது சந்திச்சிருக்கிறேன். மிக மகிழ்ச்சியா இருக்கு. இந்த விடுதலை நாள், 75வது விடுதலை நாளையை ஒட்டி நிறைய விஷயங்களை வந்து நம்ம விடுதலை பெற்று வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய சொல்றாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம விடுதலை பெறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து அடக்குமுறைகளுக்கு ஆதிக்கங்கள்ல தான் இன்னும் விடுதலை பெறலை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. பொதுவாகவே பறைசை பயிற்சி அப்படின்னு சொன்னாலே ஒரு மேம்போக்கான பார்வை என்ன வரும்னா, இது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கான ஒரு இசை தான், குறிப்பிட்டவர்கள் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பார்வை இன்னும் உடைக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல வணக்கம். என்னை சந்திப்பதுங்கிறது ஒரு வாய்ப்பு இல்லை. நாங்கள் எளிய மனிதர்கள், சாதாரண மக்கள். அதனால் எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாளில் இப்படி ஒரு உரையாடல் நிகழ்த்துறது. நான் தொடர்ச்சியாக ஆதன் சேனல் பார்த்துட்டு வர்றேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல
ஆழமான ஆக்கப்பூர்வமான செய்திகளை பதிவு செய்து மக்கள்கிட்ட பகிர்றீங்க. அதன் வழியாக எனது அனுபவத்தையும் எனது உணர்வுகளையும் பகிர்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திரம் அப்படிங்கிறது பறையீசை கருவியே ஒரு சுதந்திரத்துக்கான குரல் தான். முற்றிலும் அடக்குமுறை தளர்ந்துடலை. இன்னும் இங்கு பல்வேறு சிக்கல்கள் பல்வேறு மனிதர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஒப்பீட்டளவில் ஒரு பறையீசை கருவி இந்த பறை பயணத்தில் என்னுடைய தொடக்க காலத்திலையும் இன்றைக்கும் பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆனாலும் இது போதுன்ற மனநிலைக்கு நாம் வர முடியல. அந்த பர்சன்டேஜ் வந்து இன்னும் பெருகணும், இன்னும் கூடணும். பறையினுடைய குரலே என்ன அப்படின்னா, எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் மாண்புக்குரியவர்கள், எல்லோரும் மதிக்கப்படணும் அப்படிங்கிற செய்தி தான். பறை அப்படின்னால எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் சமம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை தான் சொல்றீங்க. இப்போ நம்ம இன்னும் ஆழமாக போனோம்னா, நிகழ்ச்சியின் பேரே தமிழ் உலா அப்படிங்கிறதுனால தமிழுக்கும் பறைக்குமான தொடர்பு எவ்வளவு நீண்ட நெடிய தொடர்பு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? ரொம்ப வியப்பா இருக்கு. பறை தொடர்பான தேடல்ல நாம இறங்கி பார்க்கும் பொழுது, அரசராட்சி காலத்திலேயே பறைக்கான அங்கீகாரம், பறைக்கான அடையாளம் என்பது வந்து மிக அழகாகவே அதை பதிவு செய்து வச்சிருக்கிறாங்க. நான் வந்து நம்ம பேரரசனான ராஜேந்திர சோழன் அவருடைய பயணத்தில் பறையீசை கலைஞர்களுக்கு பெரும்பறை சோழனே பட்டம் வழங்கி கௌரவிச்சிருக்கிறார். குறிப்பாக கடிகை மாறாய் என்ற பட்டங்கள்லாம் கூட பறையீசை கலைஞர்களுக்கு மன்னராட்சி காலத்தில் வழங்கப்பட்டதா ஆய்வறிஞர்கள் பதிவு செய்கிறாங்க. இப்போ நம்ம கர்நாடக மாநிலத்தில் நந்தி கிராமத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டின ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலில் பறை தொடர்பான புடைப்பு சித்திரங்கள், குறிஞ்சிலைகள் என்ன இருக்குது அப்படின்னு நான் தேட போனேன். இப்போ கும்பகோணத்தில் தாராசுரத்தில் ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கலை கூடம், அது உள்ளே போய் பார்த்தோம்னா 100 இசைக்கருவிகள் இருக்குது அப்படின்னா 90க்கும் மேற்பட்ட இசைக்கருவி தோல் இசைக்கருவி தான். அதில் இருமுக பறைன்னு சொல்லப்படுகிற மிருதங்கம் வடிவிலான பறை இசைக்கருவி வச்சுக்கிட்டதான புடைப்பு சிற்பங்கள் இருக்குது. கூடுதலாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அருணகிரிநாதர் ஆலயத்தில் கதவுலேயே பறை இசைக்கும்படியான ஒரு உருவம் பொதியப்பட்டிருக்கு. உள்ள கருவறைக்குள்ளே போனாலும் அங்கே பறை இசைக்கும்படியான சிற்பங்கள், குறிஞ்சிலைகள் இருக்கு. கருவறைக்குள்ளேயே பறை இசை இருக்கு. ஆமாம் ஆமாம். இது இப்போ நம்ம கூடுதலாக வந்து கர்நாடகா மாநிலத்தில் ராஜேந்திர முதலாம் ராஜேந்திர சோழன் அங்கே போய் பார்க்கும்பொழுதும் சிற்பங்களாகவே பறை இசைக்கும்படியான உருவங்கள் இருக்கு. அப்போ அதையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழர்கள் பறையை எந்த அளவிற்கு உச்சி முகர்ந்து கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புலப்படுது. உள்ளபடியே மொழி தோன்றா தோன்றியது பறை இசை கருவி, பறையின் வழியாக தான். எப்படி மனிதன் ஆ உ ஒய் மொழியே உருவாவதற்கு முன்னாடி ஒளியை வந்து ஒரு தொடர்புக்கு பயன்படுத்தினானோ அந்த காலகட்டத்திலேயே பறை தோன்றிடுச்சு. பறை வந்து உள்ளபடியே என்ன பொறுத்த வரைக்கும் மனிதன் தந்த இசை அல்ல, அது இயற்கை தந்த இசை, இயற்கை தந்த கருவி. இயல்பாகவே மனிதன் வாழ்ந்து கொஞ்சம் தன்னை குறித்து யோசிக்கிற அந்த காலகட்டத்தில் பல்வேறு விஷயங்களை இயற்கையினுடைய இயல்பில் பார்த்து தான் அவன் அறிந்து கொள்கிறான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பறை இசை கருவியை பொறுத்த மட்டும் ஒரு விலங்கு வேட்டையாடப்படுவதற்கு முன்பே இயற்கையாகவே ஒரு விலங்கு இறந்து போகுது. அந்த விலங்கினுடைய தோல் வந்து தோல் சீக்கிரம் மக்காது, மற்ற உறுப்புகள்லாம் மக்குது, எலும்பு தனியாக தோல் தனியாக வருது. அந்த தோல் மழையில் நனையுது, வெயிலில் காயுது, பனியில் உறையுது, தோல் வேறு ஒரு தன்மைக்கு வருது. அப்படி வேறு ஒரு தன்மைக்கு வருகிற அந்த தோலின் மீது ஏதோ ஒரு மரக்கிளை உரசுது அல்லது காய்கனி அது மேலே விழுது, அப்போ ஒரு ஒலி எழும்புது. அந்த எழும்புகிற ஒலி ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை தனக்கும், மனிதனுக்கு தனக்கும், தன்னை போன்ற சக உயிரினங்களுக்கும் அது என்னவித பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இயற்கையின் துணையோடு மனிதன் இயல்பாகவே கண்டுணர்றான். அப்புறம் தான் ஓஹோ இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு அதை அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான்.
அப்படி பயன்படுத்தினதுல முதல்ல குழிப்பறை, பிறகு மரங்கள் வந்து சாய்ந்த நிலையில அந்த அடிமரத்துல தோலை போர்த்தி செய்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு பரிணாமத்துக்கு பிறகுதான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற இந்த ஆட்டப்பறைன்னு சொல்லப்படுகிற வட்ட வடிவிலான இந்த பறை இசை கருவி. ஆக தமிழோடு தமிழரோடு தொப்புள் கொடி உறவுதான் பறை. நீங்க சொல்லும் போதே ரொம்ப வியப்பா இருந்துச்சு. எப்படி ஆதி காலத்துல இருந்து இப்போது வரைக்கும் பறையினுடைய பரிமாணங்களை பத்தி சொல்லியிருந்தீங்க. நீங்க கூட இங்க மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கும் போது அதை வந்து காய்ச்சினீங்க. காய்ச்சும் போது சொன்னீங்க, இதை காய்ச்சறதுனால அந்த நெருப்பு வந்து அந்த இசை கருவிக்கு மட்டும் இல்ல நமக்குமே கூட ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்குன்னு சொன்னீங்க. பறை இசை இசைச்சா குழந்தையிலிருந்து கிழவர்கள் வரைக்குமே யாராக இருந்தாலுமே பெரியவங்க வரைக்குமே ஒரு டக்குன்னு நம்ம எந்திரிச்சு ஆட்டம் போடலாம்பா அப்படின்னு தோணுது. அந்த உணர்வை வந்து பறை கொடுப்பதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சுபச்ச மகிழ்ச்சியான விஷயம் வர்ணிக்க முடியாது. ஆமா, நீங்க பாருங்களேன், இப்ப உதாரணத்துக்கு ராஜேந்திர சோழனை எழுப்பி இன்னைக்கு இது ஒரு பெரிய இசைக்கருவி அப்படின்னு சொல்லப்படுகிற கருவியை அவர்கிட்ட காட்டினீங்கன்னா அது என்னன்னே அவருக்கு தெரியாது. ஆனா பறை இசை கருவியை காட்டினீங்கன்னா ஒரு அடி அடிங்களே இல்லை கொடுங்க நான் ஒரு ரெண்டு தட்டு தட்டுற ரொம்ப நாளா ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது மரபு சார்ந்தது, ஆதி மனித காலத்திலிருந்தே இது இருக்கு. அதனால இதை தவிர்க்கவே முடியாது. நம்ம அடிக்கும் பொழுது குழந்தையும் ஆடுது, வயது மூத்தவர்களும் ஆடுறாங்கன்னா அது அவங்க மட்டும் இல்ல, அவங்க தாத்தா ஆடியது, அந்த மரபு இம்பார்ட்டன் இசைத்தது, அந்த மரபு வந்து அணுக்கல்ல ஜீன்லயே கலந்துருச்சு. அதனால அதை நம்ம உயிர்ல இருந்து பிரிச்சு எடுக்கவே முடியாது. அப்போ இதுதான் சரியான கட்டம் நினைக்கிறது இந்த கேள்வி கேட்க. அப்படி ஜீன்லயே கலந்த அந்த உணர்வை, அப்படி இருந்த ஒரு இசைய, ஒரு அமங்கல இசை, இது வந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகளின் போது மட்டும்தான் இசைக்கக்கூடிய இசை அப்படின்னு எப்படி ஒதுக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் இப்படி கொரோனா மாதிரி கொடியதான ஜாதியம் உள்ள வந்த பிறகு அந்த ஜாதிங்கிற நச்சு இந்த கலையின் மீது, இந்த கலைஞர்கள் மீது போர்த்தப்பட்ட பிறகுதான் இந்த பிரச்சனை உருவாச்சு. மற்றபடி இது அதனாலதான் இன்னைக்கு வந்து அவரு பிறப்பால ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கணும்னு தேவையில்லை. அவர் எந்த சமூகமா வேணாலும் இருக்கலாம். உணர்வு ரீதியா அந்த இசையை கேட்டதுமே ஆட தோணுது, கை வந்து நமனமன் இருக்கு. அப்படி அதற்கு என்ன அர்த்தம்? ஆதி மனித வாழ்க்கையில இவங்க எல்லாருமே மனிதர்களா வாழ்ந்தவங்க, உறவுகளா இருந்தவங்க. சாதியம் என்பது இடையில வந்துதான் சீன சுவர் மாதிரி இரு மனிதர்களுக்கு இடையில அது உருவாயிடுச்சு. உணர்வு ரீதியா நாம நாமளா தான் இருக்கிறோம், சிந்தனை ரீதியா தான் இந்த சாதி சுவர் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இல்ல இல்ல, இது வந்து அவருக்கான பகுதி, இது நமக்கான பகுதி, இது அவருக்கான இசை, இது நமக்கான இசை. இந்த சுவரை உடைச்சிட்டா நாம மீண்டும் பழைய உறவுக்குள்ள போயிடுவோம். அந்த சுவரை உடைக்கிற வேலைய நிச்சயம் பறை இசை கருவி எதிர்காலத்துல செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்கு ஆதாரம், அதற்கு சாட்சி தான் இன்னைக்கு நடைமுறையில ஒரு பக்கம் இது குறிப்பிட்ட சமூகத்து மக்கள் இசைக்கக்கூடிய கருவி, அல்லது இது வந்து இறப்பு சடங்குகள்ல இசைக்கக்கூடிய கருவி அப்படிங்கிற ஒரு குறுகிய பார்வை இருக்குது. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. யார் இந்த கருவிய, இந்த கலை வடிவத்தை தொழிலா மேற்கொண்டிருக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாரா மக்கள் தான் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு பரவலாக்கப்படுது. பல பேர் வந்து ஐயையோ என் தாத்தா செய்த தவறை, என் அப்பா செய்த தவறை, அதாவது சாதியம் வந்த பிறகு நான் அந்த தவறை செய்ய போறது இல்ல, இது வந்து நிச்சயம் எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, என் பிள்ளைகள் கட்டாயம் இதை கற்றுக்கொள்ளணும். எப்படி என் குழந்தை பரதநாட்டியம் கத்துக்குதோ, எப்படி என் குழந்தை கீபோர்டு கிட்டார் ட்ரம்ஸ்னு கத்துக்குதோ, அதே போல நமது மண்ணின் கலை வடிவமான, நமது மரபு இசைக்கருவியான பறை போன்ற கருவிகளை நம்ம எங்க குழந்தைங்க கத்துக்கணும்ட்டு ரொம்ப ஆர்வத்தோட வராங்க. அதற்கு சாட்சி தான் இப்ப நீங்க பார்த்தது. அரசு சார்ந்தும் சரி, திரையுலகம் சார்ந்தும் சரி, ரெண்டுத்தையும் நான் வந்து இணைச்சு பேச விரும்புறேன். சோ அரசு ஒரு சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் அது வளரும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. திரையுலகம் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்துறதுனால தமிழர்கள் மத்தியில சரி, நம்ம களத்திலையும் சரி, ஆதிக்கம் செலுத்துறதுனால திரையுலகத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த இருவருமே இந்த பறை இசைக்கு மட்டும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப இசை கலைஞர்களுக்கு விருது கொடுக்கறதா இருக்கட்டும், அதுல வந்து பறை இசை கலைஞர் எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. திரையுலகமாக இருக்கட்டும், எந்தெந்த திரைப்படங்கள் எல்லாம் இந்த இசையை காமிச்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேரா இருக்கு. அல்லது நீங்க சொல்றது போல குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை காண்பிக்கிறவர்கள் மட்டுமே காண்பிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வேணா பறையை காட்டினாலே கலைஞர்களை காட்டுவாங்க, காலை மட்டும் காட்டுவாங்க.
இல்லைன்னா பறை இசை கருவியை மட்டும் காட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு நடைமுறையில அப்படி இல்லை. இப்ப சமீபத்துல ரக்கிட ரக்கிடன்னு ஒரு பாடல் பிரபலமா ஆச்சு. அந்த பாடல் யூடியூப் சேனல்லையே புத்தர் கலைக்குழு பர்குஷன் போட்டிருக்கிறாங்க. கவன் திரைப்படம் வந்தது விஜய் சேதுபதி ஐயாவுடையது. அந்த படத்துல அவர் இயக்குனர் கே வி ஆனந்த் அவர்கள் கலைஞர்களுடைய பெயரையே திரையில போட்டாங்க. அதனால இப்போ பறையினுடைய எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் பறையோட ஒரு காட்சியில தோன்றும்படிதான் ஒரு நல்ல ஒரு புரிதல் வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கு. அதை ஆரோக்கியமா நம்ம பாக்குறோம். அரசு பக்கத்துல இருந்தும் அங்கேயும் வந்து இடையில வந்து உள்ளபடியே நான்லாம் ரொம்ப வேதனையில கொந்தளிச்சோம். என்ன வந்து நாங்கெல்லாம் கலைஞர்கள் இல்லையா, இதுவரைக்கும் தமிழக வரலாற்றுல ஒரே ஒரு பறை இசை கலைஞருக்கு கூட கலைமாமணி விருது கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு பெரிய அளவுல ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும். ஆனா அதுவும் இப்ப மாறி இருக்கு. மதுரையை சார்ந்த பனையூர் ராஜா அவர்கள் கலைமாமணி விருது பெற்றிருக்கிறாங்க. அவரை தொடர்ந்து திண்டுக்கல்ல இருக்கிற அப்பா எம்எஸ்பி தங்கவேல் அவர்கள் அவரும் கலைமாமணி விருது பெற்றிருக்கிறாங்க. இன்னும் இந்த எண்ணிக்கை போதாது. எப்படி நம்ம பறைக்கான அங்கீகாரம் போதாது அப்படின்னு நம்ம முன்னாடி பேசணுமோ அதுதான் விருதுகள் சார்ந்தோம். இன்னும் வந்து விருதுகள் பரவலா வழங்கப்படணும். ஏன்னா நீங்க இத்தனை ஆண்டு காலமா இந்த துறைக்கு வழங்கவே இல்லை. இப்ப நான் பிற துறைகளை எல்லா கலைகளையும் நான் மதிக்கிறேன். நான் உடன்படுறேன். கூர்க்க என்ன கேள்வி கேட்க விரும்புறேன்னா, இப்ப ஒரு சில குறிப்பிட்ட இசைகளுக்கோ வாத்தியங்களுக்கோ ஒரு விழா வைக்கிறாங்க. அந்த விழாவை செய்தித்தாள்கள் முழுக்க நம்ம பரப்புறாங்க. எல்லா ஊடகங்களும் வந்து அதை பரப்பி பேசுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இந்த விழா நடக்குதுங்கிறது உலகத்துக்கே தெரியுது, ஊருக்கே தெரியுது. அது போல ஒரு குறிப்பிட்ட இசை நிகழ்ச்சிகளுக்கு பாடல் நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் பறை இசை கலைஞர்களுக்கும் பறை இசைக்கும் கொடுக்கறது இல்லை அப்படிங்கறதான் அதுதான் நான் சொல்றேன். இந்த இந்த பறையின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அல்லது பறை கலைஞர்கள் மேல திணிக்கப்பட்டிருக்கிற அந்த சாதியம் தான் இதற்கு அடிப்படையான காரணம். அதை தூக்கி வீசி எரிஞ்சிட்டா நிச்சயம் இதுல பிரச்சனையே இருக்காது. மார்கழி மாதங்கள்ல இசை விழாக்கள் நடக்குது, அது மார்கழி மாதம் மட்டும்தான். ஆனா வாழ்க்கை முழுக்க எந்த இசை விழா நடக்குது? பறைதான். நீங்க பறை இல்லாமல் ஒரு திருவிழா நடக்கிறது இல்ல, பறை இல்லாமல் ஒரு இறப்பு சடங்கு முடியறது இல்ல, பறை இல்லாமல் வாழ்க்கையில பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது இல்ல. மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பின்னி பிணைந்த ஒரு விஷயமா தான் பறை இருக்கு. அதனால பறை இல்லாம மனித தமிழர்களுடைய வாழ்க்கை இல்ல. நீங்க ஒரு ஓட்டெடுப்பு கூட நடத்தட்டும், தமிழகத்துல மட்டுமே நான் சொல்றேன், இந்திய அளவுல உலக அளவுல கூட நான் சொல்லல, தமிழகத்துல மட்டுமே பறையை இசைக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அல்லது பறையை விரும்பக்கூடிய வாழ்க்கையில அங்கம் வகிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு எடுத்தீங்கன்னா பெரும்பான்மை இதுவா தான் இருக்கும். ஆனா அப்படி பெரும்பான்மை இருந்தும் கூட இந்த கலைஞர்களுக்கு இந்த கலை வடிவங்களுக்கு இன்னும் உரிய அங்கீகாரம் கிடைக்கல என்பது நமக்கு வேதனையான விஷயம்தான். அது இனியாவது அது மாறும்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நீங்க எத்தனை வருஷமா இந்த பறை இசை கலையை வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க எத்தனை பேருக்கு பயிற்சி கொடுத்துருப்பீங்க தோராயமா? ஒன்னு வந்து புத்தர் கலைக்குழு உருவான பிறகு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆண்டுக்கு இரண்டு பறை முகாம்கள் நடத்துவோம். ஒன்னு வேடந்தாங்கல்ல பயிற்சி முகாம் நடக்கும், ஒன்னு சென்னையில பயிற்சி முகாம் நடக்கும். ஒவ்வொரு பயிற்சி முகாம்கள்லயே 70 to 100 பேர்கிட்ட வருவாங்க. இப்போ இந்த கொரோனானால 2 ஆண்டுகளாக அது நடக்கலை. அது இல்லாமல் யாராவது அழைப்பு கொடுத்தாங்கன்னா நாங்கள் போய் பயிற்சி கொடுப்போம். பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், அல்லது சமூக நிகழ்வுகளில் போய் நம்ம பயிற்சி கொடுப்போம். அப்போ நாமளாக போய் பயிற்சி கொடுத்தது ஒன்று, அவங்க அழைப்பின் பேரில் பயிற்சி கொடுத்தது ஒன்று. இப்படி நாம் கணக்கெடுத்துட்டோம்னா ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேலே நம்மகிட்ட பயிற்சி பெற்றிருப்பாங்க. நான் எனக்கு ஆசான் வந்து அழகர்சாமி வாத்தியார் அவர்கள், இன்னொன்று மதுரை அலங்காநல்லூர் சேர்ந்த ஆறுமுகம் அவர்கள். அவங்க ரெண்டு பேருமே இயற்கை எழுதிட்டாங்க. இல்லை, நீங்க பிறந்த உலகம் எல்லாமே சென்னை தான். நான் சென்னை தான், நான் சென்னை தான். சென்னையில வந்து சென்னை தான் எனக்கு பறையை கையில கொடுத்தது. கூடுதலா அதனுடைய நுட்பங்கள் இன்னும் அதுல என்ன ஆழம்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னதுல எனக்கு அவங்க அழகர்சாமி வாத்தியாரும் ஆசான் ஆறுமுகம் அவங்க ரெண்டு பேருமே அவங்க வழியா தான் நான் இன்னும் பறையில நுட்பங்களை கற்றுக்கொண்டு இன்னும் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம தமிழர்களோட இணைச்சு பேசும்பொழுது இலங்கையில யாழ்ப்பாணத்துல இரட்டை கேணியம்மன் ஒரு ஆலயம் இருக்கு, ஒரு அம்மன் கோவில். அந்த அம்மன் கோவில்ல
யாருக்கும் பிரசவம் ஏற்படுதுன்னா அந்த பிரசவத்துக்கு முன்னாடி கோவிலாண்ட வந்து பறை செய்து கோவிலை ஒரு வளம் வந்து அதற்கு அருகாமையில் இருக்கிற ஒரு மகப்பேர் மருத்துவமனை அங்க அவங்க சேர்த்துருவாங்க. அப்படி பறை செய்து அம்மனை வளம் வந்து மருத்துவமனையில் சேரும் பொழுது சுகப்பிரசவம் ஏற்படும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. இப்ப அந்த சமயத்துல என்ன விதமான சொற்கட்டு அடிச்சாங்க பறையில அப்படின்னு நம்ம தேடுறோம், கிடைக்கல. இன்னும் தேடிக்கிட்டே இருக்கும் என்னென்ன அடிகள்லாம் அடிச்சாங்க, என்ன மாதிரியான. ஏன்னா இப்ப நீங்க வந்து இப்பவே நடைமுறையில மதுரையில இறப்பு சடங்குகள்ல ஒரு தாளம் இசைக்கிறாங்க, சென்னையில இறப்பு சடங்குகள்ல ஒரு தாளம் இசைக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல கோவில் திருவிழாவுக்கு ஒரு அடி அடிக்கிறாங்க, கும்பகோணத்துல ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்தந்த பகுதி வட்டாரஸ்ந்து எப்படி நம்ம பேசுகிற மொழி வேறுபடுதோ அப்படி இசை அடிக்கிற முறையும் மாறுபடுது. அதையும் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த கற்றல் என்பது, இந்த தேடல் என்பது ஒரு நீண்ட பயணமாகவே இருக்கு. தேடல் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் நான் இன்னும் கூடுதல் என்ன கேட்க விரும்புறேன்னா, இப்ப கல்லூரிகள் வந்து அரசு வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க, பள்ளிக்கூடங்களும் அரசு இயக்கிற அரசு பிள்ளை அரசு கல்லூரிலாம் இருக்குது. இதுல இருக்கக்கூடிய கல்வி திட்டங்கள்ல இப்ப இசைக்கல்லூரினே தனியா வச்சிருக்கிறாங்க. இது போன்ற இடங்கள்ல பறை இசையையும் கற்றுத்தராங்களா, அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறாங்களா, அவங்களுடைய பார்வை என்ன? இப்ப தமிழக இசை கல்லூரிகள்ல தனி சிறப்பு பாடமா பறை இல்லை, நாட்டுப்புறவியல், நாட்டுப்புற கலை அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு. அதுல பல்வேறு கலை வடிவத்தை சொல்லி தருவாங்க, அதுல பறையும் ஒரு அங்கமா சொல்லித்தராங்க. ஆனா என்னுடைய வேண்டுகோள் என்ன அரசுக்கு அப்படின்னா, பள்ளிக்கூட அளவுலேயே எங்களை மாதிரியான கலைஞர்களை நீங்கள் படிப்பை தகுதியாக வச்சிங்கன்னா நாங்கள் சுழியத்துக்கு போயிடுவோம். நீங்கள் அதில் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கலைகளில் நாங்கள் அனுபவம் கொண்டிருக்கிறோம், அதில் திறமை இருக்குது. இந்த திறமை அனுபவம் அப்புறம் நாங்கள் கற்பிக்கிற முறை. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க, கண்ணுக்கு எதிர்க்க இவ்வளோ குழந்தைகளை வச்சுக்கிட்டு நான் அவங்கள நான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியுது, நான் நினைக்கிறத அவங்களுக்கு டீச் பண்ண முடியுது, கற்றுத்தர முடியுது. இந்த மாதிரியான திறமை அனுபவம் இதெல்லாம் நீங்கள் தன்னொழுக்கம் அதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களை மாதிரியான கலைஞர்களை இப்போ நான் வேடந்தாங்கல்ல இருக்கிறேன், அந்த ஒன்றியத்தில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடங்களில் என்னை வந்து ஒரு கிராமிய கலை ஆசானாக நியமிக்கலாம். இன்னொரு இடத்துல கரகாட்ட கலைஞர் இருப்பார், ஒரு இடத்துல பொம்மலாட்ட கலைஞர் இருப்பார். இப்படி நம்முடைய மரபு சார்ந்த கலை வடிவங்களுடைய கலைஞர்களை கிராமிய கலை ஆசான்களாய் அல்லது வேற என்ன பேர் வேணாலும் நீங்க சொல்லுங்க, ஒரு ஆசிரியர் பணி கொடுத்தீங்க அப்படின்னா கலைஞர்களும் உறுதி செய்யப்படும், அடுத்த தலைமுறையிட்ட கலைகளை கொண்டு சேர்த்து. அப்ப அவங்க கல்லூரி பருவத்துக்குள்ள வரும் பொழுது அந்த கலையின் மீதான மதிப்பு வந்து உயர்ந்துடும். அப்ப அவங்களுமே நானும் கற்றுக்கொண்டு நானுமே ஒரு நிகழ்த்து கலைஞனா உருவாகிறாங்கிற அளவுக்கு வருவாங்க. நீங்க பத்தோட ஒன்று பதினொன்று அப்படிங்கிற மாதிரி நீங்க பறையை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆழம் வந்து போய் சேராது. இப்ப நீங்க ஒரு குழந்தை டிவி பார்க்குது, சேனலை மாத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்ப வந்து ஒரு நிலையில இருந்து பார்க்கக்கூடிய மனநிலையில இந்த தலைமுறை இல்லை, மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி உளவியல் இருக்கிற குழந்தைகள்கிட்ட நீங்க வந்து இதுதான் மண்டையில சொம்ப வச்சுக்கிட்டா கரகாட்டம், கையில குச்சி வச்சுக்கிட்டா கோலாட்டம், ஒரு மோலத்தை வச்சுக்கிட்டா பறையாட்டோன்ற மாதிரி நீங்க மேம்போக்கா கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த கலையும் வீரியத்தன்மை இழந்துரும், அந்த குழந்தைகளும் அதன் இதுதானே ஐநோ கோலாட்டம், ஐநோ ஒயிலாட்டம், ஐநோ கழியலாட்டம்ட்டு ரொம்ப சாதாரணமா அதை எடுத்துக்குவாங்க. ஆனா கலைகள் வந்து அப்படி இல்லை, அது ரொம்ப ஆழமான கலைகள், கடல் போன்றது, ஆழமா இருக்கு. அரசு வந்து நிறைய முன்னெடுப்புகள் இந்த புதிய அரசாங்கம் மேற்கொண்டு இருக்காங்க, அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை நீங்க வச்சிருக்கிறத நானுமே பாக்குறேன். இறுதியாக நேயர்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, உங்கள்ட்ட எப்பெல்லாம் வந்து இந்த பறை பயிற்சி கத்துக்கலாம் நேயர்கள், அதே போல ஒரு தனி மனிதர் எதற்காக பறையை கற்றுக்கொள்ள வேண்டும்? பறை இசை மட்டுமல்ல, அல்லது பறையாட்ட கலை வடிவம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டுப்புற நிகழ்த்து கலை வடிவங்கள் எதை கற்றுக்கொண்டாலும், இப்போ நான் எங்கள் புத்தர் கலைக்குழு கலைஞர்களுக்கு சொல்லுவேன் அல்லது என்னிடம் பழக வர்றவர்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த கலையை நிகழ்த்தும் பொழுது பார்க்குறவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, கேட்குறவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது. முதல்ல எது அப்படின்னா, அதை நிகழ்த்தும் போது, இசைக்கும் பொழுது, ஆடும் பொழுது எனக்கு அது என்ன செய்யுது, என் உடல் ரீதியான, உள்ள ரீதியான இறுக்கத்தை உடைத்து ஒரு சுதந்திர உணர்வை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய மரபுசார் கலை வடிவங்களுக்கு உண்டு.
ஆகவேதான் நான் வலியுறுத்துறேன், நீங்க கட்டாயம் பறை மட்டுமல்ல பாட செய்யுங்க, நடிக்க செய்யுங்க, ஆட செய்யுங்க, இசைக்க செய்யுங்க, எதையும் செய்யலாம். நாட்டுப்புற கலை வடிவங்களை நோக்கி நாட்டு மக்கள் திரளணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ ஞாயிற்றுக்கிழமை உங்களை வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து இலவசமாக அந்த பயிற்சி மேற்கொள்ளலாம்? சென்னையை பொறுத்த வரைக்கும் டி நகர், கண்ணகி நகர், போரூர், அடையார் நான்கு இடங்களில் இலவச பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்குது. ஒருவேளை சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை வர முடியல, அவங்களுக்குரிய நேரம் தான் வரணும் வர முடியும்னா அப்போவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வேடந்தாங்கல்ல கலைகளும் கலை கருவிகளும் கலைஞர்களும் எப்போதும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட கலைகளை பகிர்வாங்க. வணக்கம், என்னுடைய பேர் சங்கர் பாபு. எங்கள் சிலம்ப பயிற்சியோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் கலை பண்பாட்டு மையம். ரெடி, சமநிலை, தயார் நிலை, ஓய்வு நிலை, வாரல் ஸ்டார்ட், வெட்டு ஸ்டார்ட், 1 2 3 தலைவாரல் 1 2 பின்வாரல் முன்வெட்டு ஸ்டார்ட், 1 2 3 ஹேண்ட் ரொட்டேஷன், ஸ்டிக்கர் ரொட்டேட் பண்ணணும், 5 6 7 வலது கையில் பிடிச்சிக்கோங்க, இடது கையை பின்னாடி லாக் பண்ணிக்கோங்க, தொங்க விட்டீங்கன்னா அடி விழுந்துடும் கையில், அதனால் பின்னாடி முதுகு பின்னாடி லாக் பண்ணிக்கணும். ரெடியா ஸ்டார்ட், இன்னத்துல இருந்து பின்வாரல் முன்வெட்டு, 4 5 ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, உங்களோட நேரம் செலவிட்டது, மாணவர்களுடைய பயிற்சிகளையும் பார்த்தோம், உங்களுடைய நடைமுறை நீங்க எப்படி தன்னொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறீங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம். தொடர்ந்து உங்களுடைய களம் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு தமிழ் உலா நிகழ்வில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன்.